ஸ்வாதி ரெட்டி பிரபல நடிகருக்கு மேடையில முத்தம் கொட்ட போட தாங்க இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. சுப்பிரமணியபுரம் படத்தின் மூலியமா ஹீரோயினா அறிமுகமான ஸ்வாதி இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, கனிமொழி, போராளி ஏகப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் ஏகப்பட்ட படத்துலயும் ஸ்வாதி நடிச்சிருக்காங்க. இவங்க 2018 ஆண்டு இந்தோனேஷியாவை சேர்ந்த பைலட் விகாஸ் என்ற திருமணம் செஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா திடீர்னு அவங்க தன்னுடைய கணவருடைய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து நீக்கினாங்க. இதை தொடர்ந்து ஸ்வாதி ரெட்டி தன்னுடைய கணவரை டைவர்ஸ் பண்றாங்கிற தகவல் இணையத்துல பரவ ஆரம்பிச்சது. இந்த நிலையில ஸ்வாதி மீண்டும் திரைப்பயணத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, மந்த் ஆஃப் மது என்ற படத்து மூலியமா இப்ப மீண்டும் இதே என்ட்ரி கொடுக்கறாங்க. அந்த படத்தோட இசையெல்லாம் சமீபத்துல நடந்துச்சு. அப்போ சில பத்திரிகையாளர்கள் ஸ்வாதி கிட்ட டைவர்ஸ் விஷயத்தை பத்தி கேட்டாங்க. அப்ப அவரோ, படம் குறித்து மட்டும் கேளுங்கள், சொந்த விஷயம் குறித்து பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு பதிலளிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து இசையெல்லாம் நடிகர் சாய் தரம் தேஜ் பேசினாருங்க. அப்ப அவரு, கல்லூரி நாட்கள்ல இருந்து ஸ்வாதி தனக்கு மிகச்சிறந்த தோழி என்றும், இந்த படம் ஸ்வாதிக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தர வேண்டும், ஆல் தி பெஸ்ட் ஸ்வாதின்னு கூறினாருங்க. இதை கேட்டு நெகிழ்ச்சி அடைந்த ஸ்வாதியோ அவரை கத்தி பிடிச்சு மேடையிலே முத்தம் கொடுத்து எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இவருடைய டைவர் சர்ச்சை ஒரு புறம் போயிட்டு இருக்கனால ஸ்வாதி இப்படி நடந்து கொண்டது இப்ப மீடியா வட்டாரத்துல பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருது.